ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஆலிஸ்வெல் ராஜி நான் உங்களுடன் உங்கள் தோழி ராஜி நம்ம இன்னைக்கு மழைக்காலங்களில் உப்புலேருந்து நீர் கசியும் அதை எப்படி நம்ம தடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு முக்கியமான டிப்ஸோடு வந்திருக்கேன் பார்க்கலாமா இப்போ மழைக்காலங்களில் பார்த்திங்கன்னா காற்றில் வந்து ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் அதனால் இந்த உப்புக்கு பார்த்தீங்கன்னா என்ன குணம்னு பார்த்தீங்கன்னா ஏரில் உள்ள ஈரப்பதத்தை உறிஞ்சும் தன்மை இருக்குது அதனால பார்த்தீங்கன்னா நீர் கோர்த்துக்கிடுது இந்த நம்மளுக்கு மற்ற நேரங்கள் வெயில் காலத்தில்லாம் பார்த்திங்கன்னா காற்றில் ஈரப்பதம் கம்மியாக இருக்கும் அதனால் நம்மளுக்கு அந்த பிரச்சனையே வராது இந்த மழைக்காலங்கள்லையும் பனிக்காலங்களில் மட்டும்தான் இந்த உப்பு வந்து நீர் கசையும் அதை வந்து எப்படி தடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிப்புன்னு பார்த்தோம்னா எப்போவுமே நம்மளுக்கு காற்றுல உள்ள ஈரப்பதம் தான் பிரச்சனை அப்போ நம்ம என்ன செய்யலாம் ஒரு டைட் கண்டெய்னர் நல்லா டைட்டாக மூடி வைங்க கொஞ்சம் கூட காற்று போகலைனாலே நம்மளுக்கு வந்து உப்பு வந்து நீர் கசியாது எப்போயும் யார் டைட்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அதுக்கு வேணால் நீங்கள் என்ன செய்யலான்னா மேலே ஈரப்பதம் போகாமல் இருக்கிறதுக்கு நல்லா ஒரு டிஷ்யூ பேப்பர் நம்ம வச்சுருப்போம்ல அதை வந்து என்ன செய்யலாம் உள்ளே அந்த மூடிகளில் அந்த பாட்டிலோட விளிம்பில் நம்ம பிளேஸ் பண்ணி அதை டைட்டாக க்ளோஸ் பண்ணிடுங்க இது வந்து நம்மளுக்கு காற்றில் உள்ள ஈரப்பதம் நம்மளுக்கு உப்போடு கலக்காமல் இருக்கும் இதுதான் ஃபஸ்ட்டு மெத்தேடு செகண்ட் மெத்தட் வந்து நம்மளை கொஞ்சோண்டி ஒரு அரிசி சமைக்காத அரிசி அதை வந்து நம்ம என்ன செய்யலாம் நம்மளோட பாட்டிலில் கீழே ஒரு லேயர் தூவிட்டு ஊடால மிடில்ல கூடி ஒரு லேயர் தூவிட்டு விட்டுட்டிங்கன்னா உப்பு வந்து நீர் கசியாது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த சமைக்காத அந்த அரிசிக்கு வந்து ரா ரைஸ்ன்னு சொல்லுவோம் இதுக்கு வந்து மாய்ஸ்டரை அப்சர்வ் பண்ணுற தன்மை இருக்குது அப்போ அந்த ஈரப்பதத்தை உறிஞ்சுறதுனால நம்மளுக்கு வந்து உப்பு நீர் கசியாது தேர்டு டிப்புன்னு பார்த்தீங்கன்னா கிராம்பு இந்த கிராம்பை வந்து கொஞ்சம் தூவி வச்சிட்டிங்கன்னா ஒரு நம்ம சின்ன ப சைஸ்னால் நீங்கள் ஒரு பத்து கிராம்பு பதினஞ்சு கிராம்பு தூவி வச்சுக்கலாம் பெரிய பாட்டில்னால் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அளவை கூட்டிக்கோங்க இப்போ இது வந்து நீங்கள் இப்படி தூவி வச்சுருனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கிராம்புக்கு வந்து சுற்றி உள்ள இடத்த லைட்டாக வார்ம் பண்ணுற தன்மை இருக்குது அப்போது வெளியில் ஒரு சின்ன கதகதப்பு இருக்கும்போது அதில் வந்து ஈரப்பதம் வர்றது குறையும் அதனால தான் கிராம்பு ஒரு மெத்தட் இந்த மூணு மெத்தடில் உங்களுக்கு எந்த மெத்தட் வந்து பெஸ்ட்டாக இருக்கோ அதை யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் உணவே மருந்து மருந்தே உணவு வாழ்க வளமுடன்